As well as JEE Mains 23 get our probability question, if A and B are two evens such that P of A is 1 by 3, P of B 1 by 5, P of A union B is 1 by 2, then P of A given B bar plus B of B given A bar value. நல்லா ஏ கிவன் பி பார் பிளஸ் பி கிவன் ஏ பார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிவன் பாருங்க பி ஆஃப் ஏ 1 பை 3, பி ஆஃப் பி 1 பை 2, பி ஆஃப் ஏ யூனியன் பி 1 பை 2. இது மூணு கொடுத்தாச்சு. ஏ பார் வந்து அப்ப 2 பை 3 இருக்கும், பி பார் வந்து 4 பை 5 இருக்கும். நெக்ஸ்ட் பி ஆஃப் ஏ கோசிஷன் பி கண்டுபிடிக்க போறோம். சோ அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஏ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி, அது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு 1 பை 3 ஆன்சர் கிடைக்குது. பட் எனக்கு இங்க ஏ கிவன் பி பார் வேணும் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி பார் தேவைப்படும். அதுக்கான ஃபார்முலா பாருங்க, பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அந்த ரெண்டு வேல்யூ எடுத்தாச்சும் எடுக்கும்போது 9 பை 30 கிடைக்குது. நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் பி இன்டர்செக்ஷன் ஏ பார் வேணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதோட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி எல்சி பண்ணா 5 பை 30. இப்போ என்னோட ரெக்வயர்ட் பாருங்க, பி ஆஃப் ஏ கிவன் பி பார் பிளஸ் பி ஆஃப் பி கிவன் ஏ பாரோட ஃபார்முலா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் பை பி ஆஃப் பி பார், பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ பார் பை பி ஆஃப் ஏ பார். இதோட வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்றேன். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 9 பை 30 இன்டு 5 பை 4 பிளஸ் 5 by 30 into 3 by 2. அடிச்சு கொடுத்தா இது 10 times, இது 2 times, இது அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 is 6 and 3 and 2. It becomes 3 by 8 plus 2 by 8 is equal to 5 by 8. So our option is 5 by 8 is the correct answer. Thank you. 1 minute.